நமது டெல்டா பகுதி, குறிப்பாக நமது காவிரி படுகை என்பது விவசாயம் பூமி. ஆனால் இந்த விவசாய பூமியை குறிவைத்து இன்றைக்கு பல தொழில் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களும், அதற்கு உடனடியாக மத்திய அரசும், இங்கே மீத்தேன் எடுக்கிறோம், நிலக்கரி எடுக்கிறோம், ஓஎன்ஜிசியை வைத்து எண்ணெய் எடுக்கிறோம், நிலக்கரி எடுக்கப் போகிறோம் என்றெல்லாம் இங்கே 2.5 லட்சம் ஏக்கர் நிலத்தை அவர்கள் அதற்காக ஐடென்டிஃபை பண்ணி வைத்திருப்பதாக நமக்கு தகவல் வருகின்றது. குறிப்பாக கடலூரிலிருந்து நமது தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே அவர்கள் 2.5 லட்சம் ஏக்கர் நிலத்தை அவர்கள் ஹைட்ரோ கார்பனுக்காகவும் நிலக்கரிக்காகவும், குறிப்பாக நிலக்கரிக்காக கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மன்னார்குடி வரை அவர்கள் அதற்கான இடத்தை தேர்வு செய்து ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன. இதையெல்லாம் நிச்சயம் உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராடி இந்த திட்டங்களை தமிழகத்திலே வரவிடாமல், குறிப்பாக நமது டெல்டா பகுதி, நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாய பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் தான் இங்கே நடைபெற முடியும் என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி காட்டுவோம் என்கின்ற உறுதியும் இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன்.